பனி நாட்கள்ல நம்ம எப்பவுமே கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கிருமிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறது. அப்படி இல்லைனாக்கா உடனடியா சளி பிடிச்சுக்கும். இந்த ஜலதோஷம் குளிர் நாட்கள்ல அதிகமா தொற்றிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப சீக்கிரத்துல இந்த ஜலதோஷம் பிடிச்சிடும். ஜலதோஷம் வெறும் ஜலதோஷமா இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு தான். ஏன்னா டாக்டர்ஸே 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜலதோஷம் வந்தா தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஜலதோஷம் சில பேருக்கு முற்றி போய் மார்பு முழுக்க அந்த ஜலதோஷம் அதனோட சளியானது பிடிச்சுக்கும். அப்படி இந்த மார்பு சளி அப்படிங்கறத சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கையான முறையில நம்ம கிட்ட சில மருத்துவங்கள் இருக்கு. கஞ்சாங்கோரை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும். இதோட மிளகு சேர்த்து அரைச்சு வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மார்பு சளி நீங்கும்னு சொல்றாங்க. இதை வெந்நீர்ல வேக வச்சு காலை மாலை அப்படின்னு 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம்னா 1 வாரத்துல முற்றிலுமா இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க.